டேய், நம்ம அம்மாவ கோயில இருந்து பேட்ட கூட்டிட்டு வந்தப்போ பூங்கொடி காணாம போனத பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தீபிகா சந்தோஷமா இருந்தாடா. அவளுக்கு போட்டியா இருந்தவ சீன்லயே இல்லன்றப்போ அவளுக்கு சந்தோஷம் வரது நேச்சுரல் தானடா. அது மட்டும் இல்லடா, நம்ம அம்மாவ கன்வின்ஸ் பண்றதுக்காக பூங்கொடி மாரி ரூம்ல இருக்கான்னு ஒரு பொய் சொன்னேன். அப்போ அவ முகம் மாறிடுச்சுடா. உடனே அவளோட போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டான். அத வச்சு அவதான் குற்றவாளின்றது நம்ம எப்படி சொல்றது? பாத்ரூம் குள்ள போனவ யாருக்கோ போன் பண்ணி பேசிட்டு இருந்தாடா. அச்சா, இங்க பாருடா, நீ டைத்த ரொம்ப வேஸ்ட் பண்ற. இந்த இடத்துல நம்ம நாலு பக்கமும் தேடினாதான் அவ எங்க இருக்கானே தெரியும்டா. டேய் இரு, நான் முழுசா சொல்லிடுறேன். சரி சொல்லு. இது பாரு, அவ நைட் தூங்கிட்டு இருந்தப்ப அவளோட போன்ல அவ யார்கிட்ட போன்ல பேசுனான்னு சொல்லி நம்பரை தேடி எடுத்த. டேய், அவ யார்கிட்ட பேசுனாடா? யார்கிட்டன்னு தெரியல, பேர் எதுவுமே இல்ல, ஒரு நம்பர் மட்டும் தான இருந்துச்சு. அதான் அந்த நம்பருக்கு யாருன்னு போன் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது விஷயம் தெரியுமேனு தான் என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குன்னு உன்கிட்ட சொன்னேன். எனக்கு இது சரியா படலடா. மச்சா, வாடா, நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேப் கம்ப்ளைன் பண்ணலாம். இல்லடா, நாம ஒரு முறை பேசி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். இந்த பண்ண லக்கிருதா கடத்த நம்ம கண்டிப்பா போன் எடுப்போம். டேய், அப்படியே இருந்தாலும் அவ எங்க இருக்கான்னு எப்படா போன்ல சொல்லுவா? அவ பேச்சு நமக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அப்ப நம்ம போலீஸ் கிட்ட போறோம். சரி, நீ உடனே போனை போடு. ஏதோ குடிகார நாய் தான் இந்த நேரத்துல போன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கட் பண்றான்டா. அச்சா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. யாரு இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்? டேய், இப்ப அன்னோன் நம்பருங்கிறதுனால எடுக்க மாட்டேங்கிறான்டா. டேய் டேய், இன்னொரு வாட்டி ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறான. கட் பண்றான்டா. இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்றான். இவனுக்கும் பூங்குடி காணாம போனதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குடா. இவனை நாலு சாத்து சத்தனை எல்லாம் உண்மையா வரண்டா. நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா சொல்ல போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? என்னது, என்ன அடிக்க போறியா? இப்ப என் ஆளுகளை வர சொன்ன உங்க கைகளை உடச்சே போடுவாங்க. இந்த பாண்டிகிட்டே வேலையை காமிக்கிறீங்களா? ஏய், என் போனை குடுறா. டேய் 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 டேய், இது தீபிகா நம்பர் தானே? டா ஏய், என் போனை குடுறா. ஆமாண்டா, தீபிகா நம்பர் தான்டா. என் போனு நான் தான் சொன்னல, இது அவ வேலை தானே. இவ இப்படி செய்வான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இவன் இவ்வளவு போதையிலே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே சொன்னாலும் இவனை வச்சு
நம்ம பூம்படி இருக்க இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய் இவனை விடுறா. தீபிகா வச்சே பூம்படி நான் கொண்டு வரேன். எப்படிடா பாரு. டேய் இப்போ நீ அமைதியா இல்ல. மவன அடிச்சு வாயில உடைச்சிரணும் சொல்லிட்டேன். ஹலோ நான் பாண்டியன் பேசுறேன். என்னடா இப்ப ஃபோன் பண்ற? குடிச்சிருக்கியா? லைட்டா. இது உனக்கு லைட்டா? சரி இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அது சொல்ல. ஏய் வாய் போடா வாய் போடா. பிஸ் பிஸ். ஹலோ 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 ஹலோ. டேய் என்னடா டேய் கட் ஆயிருச்சுடா. கட் ஆயிருச்சா இல்ல அவளே கட் பண்ணிட்டாளா? ஆமாடா. அனக்கே நடுவுல அந்த நாய் வேற கத்திச்சுல, அதுல உஷாரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ டேய் என்னடா போன பார்த்துட்டு ஐயோ கத்துற, என்ன பாம்பா இருக்கு? அது வந்தா கூட பயப்பட மாட்டேன்டா. தீபிகா மேடம் வீடியோ காலில் வராங்கடா. அவங்க இருக்கடா நம்மளே இல்லை வர்றாங்க. தலைக்கு தானடா ஃபோன் பண்ணுவாங்க? அதான் தெரியல. எடுறா எடுறா ஃபோன் எடுறா. ஹலோ மேடம். டேய் என்னடா ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளோ நேரமா ரிங் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மேடம் அது வந்து நான் பாத்ரூம் போயிருந்தேன். வந்து பார்த்தேன் உங்கள் ஃபோனு வந்துகிட்டு இருந்தது. அதான் உடனே எடுத்து பேசுகிறேன். சரி பாண்டிய நீங்க? அவர் இங்க தான் மேடம் இருந்தாரு. ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எங்கயாவது பக்கத்துல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் சொல்லுங்கடா அவன் வர மாட்டான். அந்த நாய் குடிச்சிட்டு மட்டையாகி வைன் ஷாப் வாசல்லையோ இல்ல வர வழியிலயோ கிடக்குறான்டா. இதுல எனக்கு போன போட்டு வேற உளறான். சரி ஓகே அதெல்லாம் விடு. அவ எங்க இருக்கா அத சொல்லு. இங்க தான் மேடம் இருக்கா. தப்பிச்சு போக பார்த்தா அதான் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கோம். தப்பிச்சு போக பார்த்தாளா? என்னடா சொல்ற? ஆமா மேடம் தப்பிச்சு போயிட கூடாதுன்னு தான் கட்டி போட்டு வச்சிருக்க மேடம். டேய் டென்ஷன் ஏத்தாதீங்கடா. அவன் குடிச்சிட்டு ஓளறான், நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போச்சுடா. மச்சான் இன்னொரு வாட்டி ஆட்ற. டேய் பேசாம அமைதியாடா. The subscriber you have called is currently busy. லைன் எங்கேஜ்டா இருக்கடா. இன்னேரத்துக்கு அவ யார்கிட்ட பேசிட்டு இருப்பா? அது பேசிட்டு இருக்க லைனை கட் பண்ணிட்டு பேசலானா? யார்கிட்ட பேசிட்டு இருப்பானே தெரியல மச்சான். டேய் எனக்கு இப்பவே அவளை காட்டுங்க. எனக்கு என்னமோ அவளை நீங்க தப்பிக்க விட்டுருப்பீங்களோன்னு தோணுது. சத்தியமா இல்ல மேடம், அவ இங்க தான் இருக்கா. நீங்க வேணா பாருங்க. டேய் டேய் சொல்லிட்டு போன திருப்ப மாட்டியா? வீடியோ கால்ல இருக்க. என்னவ பாத்துட்டா? இல்ல மேடம் இல்ல மேடம், அவ உங்களை பார்க்கல. சரி சரி நான் அவளை பார்க்கல. நான் வேணும்னா மறுபடியும் அவளை காட்டட்டுமா? ஐயோ வேணா சாமி, போன வை. அல நமக்கு துரோகம் பண்றா. நமக்கு வாங்கி வச்ச சரக்க போட்டுட்டு தீவே மேடத்துக்கு போனை போட்டு ஏதோ பேசிருக்காரு. அதான் நம்மளும் குடிச்சிருக்கோம்னு நம்ம மேல சந்தேகப்பட்டு தீபிகா மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ தலை வரப்போறது இல்ல, சரக்கும் இல்ல. ஒழுங்க சொல்லு, உங்களை எங்கடா வச்சிருக்க? டேய் உனக்கு கேளுறேன். சொல்ல மாட்டேன். சொல்லி தொலையண்டா. டேய் உங்களை கடத்தி போய் எங்கடா வச்சிருக்கீங்க? கூஞ்சடியா? டேய் செடி இல்லடா கொடி. அவளை எங்கடா வச்சிருக்கீங்க? நான் வாங்கி வச்சிருக்க சரக்கு பாட்டில எங்க வச்சிருக்கேன்னு முதல்ல சொல்லு. என்னடா இது ரொம்ப கஷ்டம்டா. இவங்கிட்ட எப்படா கேக்குறது? மச்சா நீ பேசாம அவளுக்கு போனை போட்டு டைரக்டா அவகிட்ட கேட்டுரா. டேய் அவ போன் கிடைக்க மாட்டேங்குது மச்சா. டேய் 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 மச்சா அவதான்டா இப்ப வீடியோ கால்ல வரா. நார்மல் கால் போக மாட்டேங்குதுன்னு இப்ப உஷாராயிட்டா, அதனால தான் வீடியோ காலில் வரா. இப்போ என்ன தான் பண்றது? அவகிட்ட பேசலாமா வேணாமா? கொடு பூங்குடி நமக்கு வேணும்னா இப்போ இருக்கிற ஒரே சாய்ஸ் அவ மட்டும்தான்.
நீ இந்த பக்கம் வா. சரி. அட்டன் பண்ணு. டேய் பாண்டியா. குடிகார பையலே எழுந்திருடா. டேய் புடு நான் பாத்துக்கறேன். எழுந்திருடா முட்டா. எந்திரி. ஐயோ என்னது? இவன் கண்ணிக்கிறான். ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன தீபி ஏன் ஒளிஞ்சிட்ட? முழுசா நினைஞ்சிட்ட. இனி எதுக்கு முக்காடு? இப்ப நீ உன் முகத்தை காட்டலனா இல்லன்னு ஆயிடுமா? நீ இப்ப உன் போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்க. நான் உன் குடிகார அடியாளோட போன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்க. இனிமே இதை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜீவா நீ எப்படி அங்க போன? நான் எப்படி போனங்கிறது இப்ப அவசியமா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தர போடுற? பூங்கொடி எங்க வச்சிருக்க அத சொல்லு. பூங்கொடியா? என்ன ஜீவா என்ன கேட்டுட்டு இருக்க நீ? டேய் அவ உண்மையே ஒத்துக்க மாட்டா. நீ வா நம்ம ஸ்டேட்ட போலீஸ் போலாம். ஐயோ ஜீவா அவ எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. சரி என்ன பார்த்தது நீ எதுக்கு போய் ஒளிஞ்சிட்ட? அது ஐயோ ஜீவா நான் உன்னை எதிர்பார்க்கல. உன்னை பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க தூங்கிட்டு இருந்த எப்படி நீ அங்க போனன்னு ஒரே குழப்பம். வீட்ல பார்த்துட்டு வழியில எங்கயாவது பார்த்தனா உனக்கு அந்த குழப்பம் வரும்ல. அந்த மாதிரி தான். வேணந்திப்பி டைத்த வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு காலையில நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா எனக்கு இப்ப பூங்கொடி பாரணும். ஐயோ ஜீவா பூங்கொடி பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப இவ யார? அத சொல்லு. யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடாத தீபி. இவனோட நம்பரை நீ தூங்குனதும் உன்னோட மொபைல்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ என்ன ஜீவா ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியாம ஏன் போன்ல இருந்து நம்பர்ல எடுத்திருக்க? தப்ப கண்டுபிடிக்க சில நேரங்கள்ல நாம தப்பு பண்ண வேண்டியது அவசியம்தான். இவன் யாருன்னு எனக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. ஐயோ ஜீவா இத நீ அவன் கிட்டயே கேட்டிருக்கலாமே. அவன் சொல்ற நிலைமையில இருந்தா உனக்கு நான் ஏன் போன் பண்ண போறேன்? ஏய் பதில் சொல்லு. நீ மௌனமா இருந்தா தப்பு செய்யலனாயிடாது. நான் அதுக்காகலாம் மௌனமா இல்ல ஜீவா. என்ன எமேல இவ்ளோ சந்தேகப்படுறியே? நாளைக்கு நம்ம எப்படி ஒன்னா சந்தோஷமா வாழ போறோம் தான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஏய் பூங்கொடி திரும்பி வராம எதுவுமே நடக்க போறது இல்ல. நீ எதுக்கு வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? இவ உனக்கு வேணும்னா எனக்கு இப்ப பூங்கொடி வேணும். ஐயோ முட்டாள்தனமா பேசாத ஜீவா. இந்த குடிகார பையனை நம்பி என் காரை இவங்க கிட்ட போய் சர்வீஸ் பண்ணி பாரு. என்ன அடிக்கணும்? நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு கார் இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடைசியா படுக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட போன் பண்ணி கார் கிடைக்குமான்னு கேட்டுட்டு தான் படுத்தேன். இவன் இப்படி கிடைக்கிறானே. இதுக்கு மேலயும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவன் பாக்கெட் செக் பண்ணி பாரு. அவனோட ஐடி இருக்கும். என்ன மெக்கானிக் தானே? இல்ல இன்னும் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா போனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு கோபி சொன்ன மாதிரி நீ அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு அவனை உதைச்சு நல்லா விசாரிக்க சொல்லு. அப்பாவும் அன்னைக்கு எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆசையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஜீவா. நிச்சயதார்த்தம் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுலாம் ஜீவா. அதுக்காக இப்படி எல்லாம் என் மேல அபாண்டமா பழி போடாத. இல்ல அது பூங்கொடியே எனக்கு பிடிக்காதுதான். அது கூட எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோங்கிறதுனாலதான். மத்தபடி அவளை கடத்திதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் ஜீவா. அதுக்கு நான் செத்தே போயிடலாம். அன்னைக்கே போயிருக்க வேண்டிய உசுறு அத நீயே காப்பாத்திட்டு இப்ப இப்படி அணு அணுவா கொண்டுட்டு இருக்கியே, இது நியாயமா ஜீவா? இல்ல தீபி நான் பூங்குடி காணாம போனதும் அதான் இந்த மாதிரி. நீ மேல வச்சிருந்த ஒப்பீனியன் அவ்வளவுதானா? பூங்குடி
கூட இருந்தப்பதான் எனக்கு பிரச்சனை நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, இருந்தாலும் இல்லைனாலும் பூங்குடி எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டேதான் இருப்பான். என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ ஜீவா. இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நானும் பூங்குடி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன். அவன் மூச்சு முட்டை குடிச்சதால நான் தப்பிச்சேன், இல்லனா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்வாங்களே, அது இதுதானோ? அவளையும் கடத்தியாச்சு, இவனையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. என் ரூட்டு கிளியர் தான். என்னடா இது? பேட்டரி டவுன் ஆகிட்டு இருக்கு, தலைக்கு ஒரு போனை போடு. எத்தனை முறடா ட்ரை பண்றது, போனை எடுக்க மாட்டேன்றா. அநேகமா தலைக்கு தலை தொங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு வாங்கின சரக்கையும் சேர்த்து குடிச்சா தலை தொங்காம என்ன பண்ணும்? நாதாரி என்ன குடிகாரன்னு சொல்லிட்டு அங்கே அவன் குடிச்சிட்டு கிடக்குறான். கரெக்டான டைம் ஓவர், அவரும் வர மாட்டாரு. அது கிடைக்காது, அத விட்டுருவோம். குடிக்க சரக்கு இல்லாதப்போ வயித்துக்கு சோறாவது சாப்பிடணும்ல. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அத வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீயும் வராத. நான் இங்க சரக்கு இல்லாம சாப்பாடு இல்லாம சாவுறேன். அப்ப நீ போயிட்டு வா, நான் காவலுக்கு இருக்கேன். என்னால அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வர முடியாது. காரையும் அவர் எடுத்துட்டு போயிடுவாராம், சரக்கும் வாங்கிட்டு வர மாட்டாராம். இவரெல்லாம் என்ன தலைவர்னே தெரியல. நீயும் போக மாட்ட, என்னையும் போக விட மாட்ட. அப்ப யாருதான் போய் சோறு வாங்கிட்டு வர்றது? பேசாம அந்த பொண்ணை கவர் அவுத்து விட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லுவோமா? டேய், அவளை காணண்டா. நீ சொல்றதுக்கு முன்னால அவளே சோறுவாங்க போயிட்டா போல இருக்கு. டேய், அவளை காணண்டா. அதத்தாண்டா நானும் சொன்னேன். ஐயோ, டேய், அத போறா பாரு. டேய், எங்கடா காணோம்? நம்மள காப்பாத்த வந்தவன் நினைச்சேன், இப்ப நம்மள காவு வாங்கிட்டாளே. டேய், வசனம் பேசுற டைம் ஆடாது. நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். அவ இங்க இருக்கிற மாதிரி தெரியல. வா, முன்னாடி போய் பார்க்கலாம். வா வா, போலாம்டா. டேய், சீக்கிரம் வாடா.
இது பார்க்கறேன் நான் டேய் போன் அட்டென்ட் பண்றா ஹலோ